Hi friends, welcome to Driver Tech YouTube channel. So, in this video, thumbnail பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு. ஆமாங்க, Renault Driver காரோட Android system இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம். So, Renault Driver காருக்கு மட்டும் இல்ல, எல்லா காருக்குமே கிட்டத்தட்ட சேம் அமௌண்ட் பிரைஸ் தான் செலவாகும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா சொல்ல போறோம். So, Android system and rear camera இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். சோ இப்போ வாங்க வீடியோல போவோம். சோ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இல்லாத எல்லா காருக்கும் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை போட முடியும். சோ எந்த ஒரு பார்ட்ஸையுமே டேமேஜ் ஆகாம வயர் கட் பண்ணாம நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இந்த வயர் கட் பண்ணாம போறதுனால நம்ம கம்பெனி சைடுல இருந்து வாரண்டி வந்து நமக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாது. சோ தைரியமா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை உங்க கார்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட சைஸ் அண்ட் பிரைஸை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு காருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட சைஸ் வந்து வேரி ஆகுது. சோ இந்த சைஸோட நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச், 9 இன்ச் அண்ட் 10 இன்ச் இந்த வேரியன்ட்ல வருது. சோ இதோட பிரைஸோட ரேஞ்சின் பாத்தீங்க அப்படின்னா 7500ல ஸ்டார்ட் ஆகுது. சோ மேக்ஸிமம் பிரைஸ் 10500 வரைக்குமே இருக்கு. சோ உங்க பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் என்ன வேணும், இது கூட என்ன வாங்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஒன்னு வேணும். ரெண்டாவது இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட அவுட்டர் பேனல் ஒன்னு தேவைப்படுது. இந்த பேனல் எதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்பெனி ஃபிட்டிங் அண்ட் நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ற ஃபிட்டிங் ரெண்டுலயும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த பேனல் யூஸ் பண்றோம். சோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்றதுக்காக இந்த பேனல், அதாவது ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம இதை வந்து ஆல்டரேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது வெளியே எதுவுமே தெரியாது. சோ மூணாவதா கப்ளர் டு கப்ளர் கனெக்டிங் வயர் தேவை. சோ இது வந்து அந்த செட்டப்லயே அவங்களே கொடுத்துறாங்க. நாலாவதா ஒரு ஜிபிஎஸ் வருது. சோ இந்த ஜிபிஎஸ் நம்ம செட்டப் வாங்கும் போதே கூட சேர்த்து தந்துடுறாங்க. அஞ்சாவதா ரிவர்ஸ் கேமரா வேணும். இந்த ரிவர்ஸ் கேமரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில செட்டப் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வாங்கும் போது ஒரு சில பேர் சேர்த்து தராங்க. ஒரு சில ஆண்ட்ராய்டு சிஸ்டங்களுக்கு இந்த கேமரா வர்றது இல்ல. சோ வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஆப்டர் மார்க்கெட்ல இந்த கேமரா வாங்கிக்கலாம். இந்த கேமராவோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 170 டிகிரி வைட் ஆங்கிள் கேமரா வித் நைட் விஷன் அண்ட் வாட்டர் ப்ரூஃபோட வருது. இந்த பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 500 to 1500 ரேஞ்சுக்குள்ளே நம்மளால இந்த ஸ்பெசிபிகேஷன் இருக்கிற கேமராவை நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமராவை நீங்க நம்ம கார்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாப் எண்ட் மாடல் இருக்கிற அந்த பேக் கேமரா குவாலிட்டியை விட இந்த கேமராவோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா செம்ம பட்டகாசமா இருக்குங்க. ரொம்ப பெஸ்டாவே இருக்குன்னு சொல்ல அவுட்புட். சோ அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்களே நல்ல டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. சோ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றதுனால அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். சோ நீங்க கையில வச்சிருக்க போன் எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்க வைஃபை ஆன் பண்ணி நீங்க நெட் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டா போதும். நீங்க நிறைய ஆப்பையும் அதுல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் இது எல்லாத்தையுமே நீங்க அதுல பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது கேம் விளையாடணும்னு நினைச்சா அந்த கேமை நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது ஆப் வேணும்னாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ வீடியோ பிளே பண்ணீங்க அப்படின்னா அப் டு 4K வீடியோ 4K ரெசல்யூஷன் வரைக்குமே உங்களால வீடியோ பிளே பண்ண முடியும். இதுல இன்பில்ட்டா ஜிபிஎஸ் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. சோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் இல்லனாலுமே நீங்க ஆஃப்லைன்ல மேப் நாவிகேஷன் பண்ணிட்டு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய்க்கலாம். அடுத்ததா ஜனவரி 10 நம்மளுடைய கார் RXL ரெனால்ட் டிரைவர் RXL செகண்ட் பேஸ் வேரியன்ட் மியூசிக் சிஸ்டம் சேஞ்ச் பண்றோம். அப்படியே முத முறையா ரெனால்ட் டிரைவர்ல 360 கேமரா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ அந்த அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அப்டேட் உடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெனால்ட் டிரைவர் காரை பத்தின வேற ஏதாவது டவுட் டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட டிஸ்கஷன் குரூப் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்ல இருக்கு. அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி உங்க டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.